வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இந்த பிளவ வருடத்தில் வரக்கூடிய குருபெயர்ச்சியினால் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் இந்த பிளவ வருடத்தில் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வந்து பெயர்ச்சியாக போகிறாரு. ஆங்கிலத்துக்கு நவம்பர் 13, 2021 மாலை மணி 6:20 பெயர்ச்சியாகிறார். பாக்கிய பஞ்சாங்கத்துப்படி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்து பெயர்ச்சியாகிறார். இப்போ நான் சொன்ன டேட்டில் எப்பயுமே குருபெயர்ச்சி மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. குருபெயர்ச்சியும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும், சனி பெயர்ச்சியும் தீர்மானிக்கும், பிற கிரக பெயர்ச்சிகள் கூட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க தான் செய்யும். ஸோ எல்லா கிரகங்களும் கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலன்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதில் குரு மட்டும் தனிப்பட்ட பலன்களை கொடுப்பார். அவர் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கடந்த காலத்தில் திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க வந்து எந்த ராசியாக இருந்தாலுமே நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு தொழிற்ஸ்தானாதிபதி திசாபுத்தி நடந்தாலும், தனாதிபதி திசை நடந்தாலும், தனாதிபதி புத்தி நடந்தாலும் அவங்கெல்லாம் வந்து எப்பயுமே நல்லா இருப்பாங்க. கோச்சாரத்தில் குறைபாடுகள் இருந்தால் கூட திசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லாவே போயிட்டுருக்கும். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திசாபுத்தியும் சரி இருக்காது, கோச்சாரமும் சரி இருக்காது. அப்போ பிரச்சனைகள் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து வரதா செய்யும். சரி, ஏற்கனவே குரு பகவான் வந்து 6வது இடத்துல தாங்க இருக்கார். சனி வேற 6வது இடத்துல இருக்கார். இவங்கெல்லாம் வந்து முக்கிய பலன்களை வந்து தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ இவங்க ரெண்டு பேருமே 6வது இடத்துல இருக்கிறது நமக்கு நல்லதானா? நல்லது இல்லை. சரி, குரு பகவான் ஏற்கனவே 6வது இடத்துல தான் இருக்கார். 6ல் குரு இருந்தால் பணத்தட்டுப்பாடு வந்து கண்டிப்பாக வருங்க. பணத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல் வரும். பணம் வந்து சரளமாக வந்து புழக்கத்தில் வந்து நமக்கு இருக்காது. பையில் சில நேரம் பணமே இல்லாமல் வந்து அலைய வச்சிருவார் 6ல் குரு இருந்தால். அப்படி தான் நீங்கள் இப்போ வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. சேமிப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ சேமிப்பு அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு இருக்காது. ஏதேனும் ஒரு வழியில் சேமித்து வச்சுருந்தா கூட அது வந்து கையை விட்டு போயிடும். அப்படி தான் வந்து பொருளாதாரம் வந்து இருக்கும். ஆக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து இதுவரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருப்பாருங்க. சிலருக்கெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் கடனே வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனால் இப்போயெல்லாம் கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்திருந்திருக்கும். அதனால் வந்து பலர்கிட்ட கடன் கேட்குற மாதிரியான ஒரு நிலைமையும் கூட அந்த குரு பகவான் வந்து இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்திருந்திருப்பார். சிலருக்கெல்லாம் பணம் ஏதாவது ஒரு வழியில் நஷ்டம் அடைஞ்சிருக்கும். நகை வந்து கையை விட்டு போயிருந்திருக்கும், சரிங்களா? நகைகள்லாம் சேதாரமாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பணத்தை ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் தொலைச்சிருந்திருப்பீங்க, அல்லது தண்டமாக ஏதாவது ஒரு வழியில் நம்ம பணம் வந்து காலியாகிருக்கும், தேவையில்லாத வழியில் பணம் போயிருந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்திருக்கும். உண்ணாமல் தின்னாமல் இவ்வளவு காசு நமக்கு லாஸ் ஆயிருச்சே, இவ்வளவு காசு வந்து நம்ம கையை விட்டு போயிருச்சே அப்படிங்கிற மன வருத்தங்கள் வந்து இப்பயும் உங்கள் மனசில் வந்து ஒரு உறுத்தலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு கவலையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கெல்லாம் வண்டி வாகனத்தினால பிரச்சனை, சொத்து பத்தினால பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சோதனையும் வேதனையுமே பிளப்பாகி போச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சோதனையும் வேதனையும் தான் இப்போ பிளப்பாகி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வழியிலையும் உங்களுக்கு நல்லது நடக்காது. ஏன்னா குரு பகவான் 6ல்தான் இருந்தார். ஆக பொருளாதாரம் கெட்டது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் வழியிலையும் நல்ல பலன்களை வந்து கொடுக்க மாட்டார். பிள்ளைகள்னால நமக்கு தொந்தரவுகளை வந்து கொடுத்துருவார். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நோய் நொடிகளை கொடுத்துருவார், நமக்கும் நோய் நொடிகளை கொடுத்துருவார். தேவையில்லாமல் காசு வந்து ஆஸ்பத்திரியில் வந்து விரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம வீட்டில் வந்து நடந்துடும். அது ஏன் நடக்குதுன்னா குரு 6ல் இருக்கிறனாலையும் நடக்கும். ஏற்கனவே சனி பகவான் வந்து நோய் கடன் பகைகளை வேற கொடுக்குறவர். அப்போ ஏதாவது ஒரு நோய் நொடி நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடன் அப்படிங்கிறது உண்டு தான். பகை அப்படின்னா சொந்த பந்தமெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் வந்து பகையாகிக்கிட்டே இருக்கும். இதையும் யார் செய்கிறது அப்படின்னா அந்த குருவும் சனியுமே வந்து நம்ம செய்வாங்க. அதனால இதுவரைக்கும் நமக்கு வந்து தொட்ட காரியம் தொடங்கலை அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கும். நிறைய முயற்சி எடுத்திருப்போம், நிறைய எஃபோர்ட் வந்து கொடுப்போம், ஆனால் எதுவுமே நமக்கு வந்து பலிதமாக இருக்காது. முதலெல்லாம் தொட்டகாரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ எதுவுமே நடக்காது, பூராமே தடங்கல்களாக இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த குருவும் சனியும் தான் காரணம். இதனாலேயே சிலருக்கெல்லாம் மன உளைச்சல் நிறைய இருக்குங்க.
அதே மாதிரி சனி பகவான் வந்து இன்னொரு வேளை வந்து அவர் செஞ்சிட்டே இருக்காரு. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆறாவது அதிபதியான சனி பகவான் வந்து எப்பயுமே வலிமை பெறவே கூடாது. அவர் வலிமையா தான் இருக்கார். அவர் வலிமை பெற போது திருமண ஸ்தானத்துல திருமணத்தினால வந்து மனசு நிம்மதி இருக்காதுங்க. அதாவது கணவன் மனைவி உறவு இருக்கு இல்லையா, அந்த கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்காது பாத்துக்கங்க. ஏதேனும் ஒரு வழியில கவலை, கஷ்டம், பிரச்சனை, சண்டை, சஸ்தம், மனஸ்தாபம், அவங்க செய்யற செயல்கள் நமக்கு பிடிக்காம இருக்கிறது, நம்ம செய்யற செயல்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில நிம்மதியற்றதை வந்து திருமண வாழ்க்கையில வந்து சனி உருவாக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணும், சிலரெல்லாம் ஏற்கனவே கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுதான் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவியை பிரிச்சிடும், அப்படிதான் ஏற்கனவே இருக்கு. இது வரைக்கும் பிரிக்கிறேன்னா கூட இனியும் கூட கொஞ்சம் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது வந்து ஒரு சிலருக்கு சண்டை சத்தம் வந்து பிரிச்சு விட்டுரும், ஒரு சிலருக்கு சண்டை சத்தம் வராம வேலை விஷயமா தொழிலின் விஷயமா வந்து பிரிச்சு விட்டுரும். ஒருவேளை சண்டை சத்தம் வந்தா, பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில வந்தா கொஞ்சம் நீங்க அமைதியா போறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முத்தி நீ எனக்கு வேணா, நான் உனக்கு வேணா, நம்ம விலகிடலாம், நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம், இப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நமக்கு வந்துடும், நம்ம வாயில வந்துடும். அப்படிதான் வந்து சனி செஞ்சுட்டு இருக்காரு. அதனால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் தொந்தரவு வர்ற மாதிரி தான் ஏற்கனவே இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமா இருந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல வர சிக்கல்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாவே வந்து உங்களுக்கு வந்து விலகுங்க. சரி, தொழில் எப்படி இருக்கும், இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். தொழிலுக்கு வந்து உங்களுக்கு குரு பகவான் கிடையாது, தொழிலுக்கு வந்து சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு. ஸோ சுக்கரன் எப்பயெல்லாம் நல்லா இருக்காரோ அப்பப்புறம் தொழில் நல்லா இருக்கும். சுக்கரன் நல்லா இல்லைன்னா தான் நமக்கு தொழில் கிடையாது. அப்போ குரு பகவானால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தொழில் ஸ்தானம் வந்து நமக்கு நல்லா தான் இருக்கும். தொழில் தொடங்கணும்னாலும் தொடங்கலாம். தொழிலில் இருக்க பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலக தாங்க செய்யும். அதே மாதிரி இந்த ராகு வந்து பத்தாவது இடத்துல இருக்கும். ராகு பத்தாவது இடத்துல இருக்கிறனால தான் ஒரு சிலருக்கு இந்த தொழிலில் இடைஞ்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க கூட பாருங்க, கரெக்டாக வேலை பார்க்கவே முடியாது. வேலை பார்க்குற இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நிம்மதியாகவே வந்து வேலை பார்க்க முடியாது. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வேலை பல கூடிரும். இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் வந்து புதுசாக எல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு இருக்கும். சிலருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது. இது 2022 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கெடுபலன்கள் வந்து தொழிலையோ வேலையிலையோ வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாதுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாம். இப்போ ஏழாவது இடத்துக்கு தான் குரு வரப்போகிறார். ஏழாவது இடத்துக்கு குரு வர்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். மிகப்பெரிய ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழில் குரு இருந்தால் நமக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து ஏற்படதான் செய்யும். அப்போ ஏதோ ஒரு வகையில் பணத்தட்டுப்பாடு வந்து நீங்கும். நமக்கு வர வேண்டிய பணம் வந்து வரும். கடன் காட்சிகள் ஏதாவது இருந்தால் அடைக்கலாம். கடன் காட்சிகள் வந்து நமக்கு வந்து தொந்தரவை வந்து கொடுக்காது. கடனால் வந்த கலக்கம், கடனால் போன நிம்மதி எல்லாமே வந்து விலகி நமக்கு நல்ல நிம்மதி கிடைக்குங்க. அந்த மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான பலன்களை வந்து குரு பகவான் வந்து கொடுப்பார். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடக்கும், திருமணம், காது குத்து, வீடு பால் காய்ச்சி போகிறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை ஏழில் குரு இருந்து உங்களுக்கு கொடுப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தில் வந்து வெற்றி கொடுப்பார். நல்ல கணவன், நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை குரு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். இப்போ குருபலன் வந்து உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால் திருமணம் ஆகாதவங்க திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த குரு பலன் மூலமாக திருமணம் நடந்து ஈடேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து சில சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி கோயிலுக்குள்ள போகணும், தான தர்மம் செய்யணும், புண்ணியங்களை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். தாராளமாக செய்யலாம். யாத்திரைகள் போகணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி யாத்திரைகள் போகணுன்னாலும் தாராளமாக வந்து உங்களுக்கு யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிள்ளைகள்னால இடைஞ்சல் இருந்தால் இனிமேல் வந்து பிள்ளைகள்னால வந்து இடைஞ்சல் இருக்காது. பிள்ளைகள்னால மன மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும். பிள்ளை பேர் கூட சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ கிடைச்சி மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த குரு பகவானே வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளுமே நீங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் இந்த குரு வந்து கொடுப்பார். அதே மாதிரி சிலருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதாவது வந்திருந்தால் அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க. அதே மாதிரி உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நோய் நொடிகள் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இனிமேல் குறையும். அந்த மாதிரி பிள்ளைகள்னால வந்த இடைஞ்சல்களும் வந்து உங்களுக்கு நீங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்லாவே நடக்குங்க. அதனால குரு ஏழில் இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷம்தான். ஆனால் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னாலும் சில விஷயங்கள் வந்து நமக்கு நல்லா தான் இருக்கும். ரொம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு எதுவும் இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் அஷ்டமாதிபதி பேர். அவர் ஏழாவது இடத்துல இருக்கிற போது சிலருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நல்லுறவை ஏற்படுத்துவார்.
தசாபதிகள் நல்லா இருக்கவங்களுக்கு, தசாபதிகள் நல்லா இல்லாதவங்களுக்கு மட்டும் அந்த கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வம்பை இழுத்து விட்டுருவாரு. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் நிதானமா போனோம்னா சரிதான். ஏற்கனவே சனி செய்யறாரு, இப்ப குரு வேற லைட்டா அந்த விஷயத்த செய்வார். அதனால நீங்க பொறுமையா தான் இருக்கணும். கணவர் தப்பு பண்றாரு, மனைவி தப்பு பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம மனசை குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வரதா செய்யும். ஸோ பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம அமைதியா இருக்கிறதா நல்லது. ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் சரிங்களா. அதாவது ஒரு 2022 ஏப்ரல் வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த கணவன் மனைவி உறவு அந்த சிக்கல் அதெல்லாம் வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்க்க போறாருங்க. 11வது இடங்கிறது போட்டி பந்தயத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ போட்டி பந்தயத்திலாம் நம்ம வந்து ஜெயிக்கலாம். சிலரெல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதுனா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சு வேலை வாய்ப்புகள்லாம் நமக்கு அருமையாகவே கிடைக்கும் பார்த்துக்கங்க. அதனால தாராளமாக இந்த டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரிதான், வேற போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரிதான், தாராளமாக நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும். வேறு வம்பு வழக்குகள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து தீருங்க. அதே மாதிரி எடுக்கிற காரியம் எல்லாமே இது வரைக்கும் தோல்வியிலேயே முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, இனிமேல் தோல்விகள்லாம் வராது. எடுக்கிற காரியங்கள் போறாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி அந்த மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலமா அந்த வந்து நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் இந்த கோயிலுக்குள்ள வழிபாடு அது சார்ந்தவங்ககிட்ட அந்தணர்கள்னால, கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்கனால, ஃபைனான்ஸ் துறையில் பேங்க்னால வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு எல்லாமே நற்பலன்கள் நடக்குங்க. அவங்கனாலையெல்லாம் நமக்கு உதவிகள் கூட கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு பார்வை வந்து உருவாக்கும். அதே மாதிரி சிலரெல்லாம் ஏற்கனவே பிரிஞ்சிருந்திருப்பாங்க உறவினர்கள், அந்த உறவினர்கள்லாம் வந்து நமக்கு மறுபடியும் சேருவாங்க. இந்த பழைய காலத்தில் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்கல்ல படிக்கிற காலத்தில், அவங்கெல்லாம் கூட மீண்டும் வந்து உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி எல்லையில்லாத மகிழ்ச்சியையும் லாபத்தையும் கூட உங்களுக்கு குரு பகவான் வந்து கொடுக்குற ஒரு நிலைமையில தான் இருக்காரு. அதனால வந்து அவர் கண்டிப்பா அந்த மாதிரியான அற்புதமான பலன்களையும் இந்த குறிப்பெயர்ச்சியில வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க தங்க போறார். எண்ணிய காரியம் எல்லாமே ஈடேறும், எண்ணாத காரியம் கூட ஈடேறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு இருக்கதா செய்து. உங்களுடைய ராசியை வேற குரு பார்ப்பார். ராசியை குரு பார்க்கிற போது உங்களுடைய மனநிலை வந்து அமைதியா இருக்குங்க, நல்லா இருக்கும், குழப்பம் அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி கவலை அப்படிங்கிறது இருக்காது, கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யும், ஆனால் மிகப்பெரிய ஒரு பாரம் வந்து நம்ம மனசில் வந்து இருக்காது. அந்த மாதிரி குரு பார்வை வந்து உங்களுக்கு நல்லது செய்யும். உடல் நலத்தில் வந்து தேர்ச்சியை கொடுக்கும். உடல் நலத்தில் நோய் நொடிகள் இருந்தால் அதெல்லாம் வந்து காலி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வேறு வகையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து அந்த குருவினுடைய பார்வை வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கொடுக்குங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தை வேற பார்க்குறாரு. அதனால இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமாக ஆதரவும் ஒற்றுமையும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுக்கு முன்னேற்றகரமான ஒரு பாதையும் வந்து இனிமேல் வந்து தெரியுங்க. அதனால இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல பாக்கியங்களை கொடுக்கற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்காரு. அதனால இந்த குருவால பல நல்ல பலன்களை நீங்க பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே எங்களுடைய வீடியோவை சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதன் மூலமாக நிறைய வீடியோ போடணும்னு தோணும், கண்டிப்பாக நிறையா வீடியோ போடுவோம். அதன் மூலமாக உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்குறதுனால நிறைய மன மகிழ்ச்சியும் ஏற்படும். எதிர்காலத்தில் உள்ள சில விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அதோட நிப்பாட்டாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் அங்கே போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே நீங்கள் வருங்க. நன்றி சிம்மராசி நண்பர்களே.